அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்தும் தனியார் நூற்பாலை வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வத்தலகுண்டிலிருந்து சாலைப்புதூரில் உள்ள நூற்பாலைக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று சென்றது. சேவகம்பட்டி பிரிவு அருகே சென்றபோது எதிரே தேனி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது வேன் மோதியது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர், அதில் பயணித்த 3 பேர் உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையத்தை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தங்கம் தென்னரசு வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கிய புகைப்பட ஆதாரம் உள்ளதால் அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து அவரை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டுமென்று சுயேட்சை வேட்பாளர் திருப்பதி வழக்கு தொடுத்தார். இது தொடர்பான விசாரணையில் மனுதாரர் உரிய ஆவணங்களுடன் தேர்தல் ஆணையத்தை அணுகவும் அதை ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. மற்றொரு வழக்கில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய ஆவடி தொகுதியிலும் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை ஒதுக்கக் கோரி அந்த கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன் வழக்கு தொடுத்தார். ஆனால் சின்னங்கள் கேட்பது மற்றும் ஒதுக்குவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டதால் மனுதாரர் கோரிக்கை பரிசீலிக்க வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையேற்ற நீதிமன்றம் ஆவடி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய விஸ்வநாதன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கோவை வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் வெள்ளியங்கிரி கோவில் அமைந்துள்ளது. தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை சிவத்தலங்களில் பிரசித்தி பெற்றதாகும். 3500 அடி உயரம் கொண்ட மலையில் 7 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பாதையில் வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை போன்ற இடங்களை காணலாம். பௌர்ணமி அமாவாசை நாட்களை தவிர ஆண்டுதோறும் மார்ச் முதல் மே வரை 3 மாதங்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு யாத்திரை சென்று வருகின்றனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாருக்கு அடிவயிற்றில் வலி ஏற்பட்டதால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு பித்தப்பையில் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் அவருக்கு வரும் 31 தேதி எண்டோஸ்கோபி மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சரத்பவார் பங்கேற்க இருந்த அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கேரளா, மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சரத்பவார் திட்டமிட்டிருந்தார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் வெள்ளை புலி ஒன்று 3 குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளது. நந்தன்கனன் பகுதியில் உள்ள அந்த பூங்காவில் 4 வெள்ளை புலிகள் இருந்தன. இந்நிலையில் விஜயா எனும் வெள்ளை புலி நேற்று காலையில் ஒரு குட்டியையும் பிற்பகலில் மேலும் 2 குட்டிகளையும் ஈன்றெடுத்தது. இதன் மூலம் அந்த பூங்காவில் வெள்ளை புலிகளின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. அந்த புலிக்குட்டிகள் தாயின் அரவணைப்பில் உள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. 3 குட்டிகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையை இணைக்கும் வகையில் ரயில்வே திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு தீவிரமாக முயற்சித்தாலும் மாநில அரசு அதற்கு அனுமதி அளிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தினாலும் கேரளாவில் யாரையும் அது பாதிக்காது என்று கூறியுள்ளார். இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் ஊழல்கள், தங்கக் கடத்தல் ஆகியவை மாநிலத்தின் தற்போதைய முக்கிய பிரச்சினையாக இருப்பதாகவும் இந்துக்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தோனேஷியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மேற்கு ஜாவா மாகாணத்தின் பலோங்கன் நகரில் உள்ள அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் திடீரென தீ பற்றி வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. சுத்திகரிப்பு நிலையம் முழுவதும் தீ கொழுந்துவிட்டு எரிய பல அடி உயரத்திற்கு அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. அங்கிருந்து பல மரங்களும் எரிந்த நிலையில் சுற்றுவட்டாரத்தில் இருந்த 500 மேற்பட்டோர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனமழையின் போது மின்னல் தாக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடியோர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மூர்க்கத்தனமானது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மியான்மர் தேர்தலில் ஆங்சான் சுகியின் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அதனை ஏற்க மறுத்து ராணுவம் கைப்பற்றியது. இதனை எதிர்த்து மியான்மர் மக்கள் பிப்ரவரி 1 முதல் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதுவரை அந்நாட்டில் ராணுவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் மட்டும் 423 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஐநா ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராணுவ ஆட்சிக்கு எதிராக கடந்த சனிக்கிழமை நடந்த போராட்டத்தின் போது மட்டும் துப்பாக்கிச்சூட்டில் 114 பேர் கொல்லப்பட்டனர்.
கொரோனா குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் பேஸ்புக் கணக்கு முடக்கப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாத கொரோனா தடுப்பு மருந்தை மக்களுக்கு செலுத்துவது குறித்து மதுரோ அண்மையில் பேஸ்புக் பதிவில் சந்தேகம் எழுப்பியிருந்தார். இதனையடுத்து விதிகளை மீறி தவறான தகவலை பரப்புவதாக மதுரோவின் பேஸ்புக் கணக்கு ஒரு மாதம் முடக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து மதுரோ தனது மனைவியின் பேஸ்புக் கணக்கிலிருந்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பேஸ்புக் நிறுவனம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுவதாக சாடினார். பண்டமாற்று முறையில் கொரோனா தடுப்பூசி அளிக்கும் நாடுகளுக்கு அதன் மதிப்பிற்கு நிகரான கச்சா எண்ணெயை வெனிசுலா அரசு தர தயாராக உள்ளதாகவும் அறிவித்துள்ளார்.